நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா குபேர வாழ்வை கொடுக்கும் மாசி மாதம் வரக்கூடிய அஷ்டமி எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது தான் அஷ்டமினாலே உங்களுக்கு தெரியும் பைரவ சிறப்பான முறையில் வழிபடக்கூடிய ஒரு நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு எட்டாவது திதியாக வருவதே அஷ்டமி இதில் வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை விரதமிருந்து வழிபாடு செய்யும் முறைகள் பைரவின் பைரவரின் சிறப்பு கூற வேண்டிய மந்திரம் மற்றும் நன்மைகளை குறித்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் பைரவர் யார் சிவபெருமானின் அவதாரங்களில் ஒன்றாகிய பைரவ அவதாரம் தீமை செய்பவர்களை ஒடுக்கவும் சாதாரண மக்களை காப்பாற்றுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டதாகும் சிவபெருமானின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய பைரவர் சிவகணங்களுக்கு தலைவராக திகழ்கிறார் சிவன் கோயில்களில் வடகிழக்கு மூலையில் அருள் புரிகின்ற பைரவரை வளர்பிறை அஷ்டமி தினத்தில் வணங்கி தனது கோரிக்கையை தெரிவித்தால் அவை உடனடியாக நிறைவேறும் என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் பைரவர் சிவபெருமானின் அம்சமாக இருப்பதால் நான்கு வேதங்களும் நாய் உருவில் பைரவருக்கு வாகனமாக அமைந்திருக்கின்றது அதனால் கல்வியில் ஏற்படும் தடையை நீக்கி கல்வியில் சிறந்து விளங்கும் யோகத்தை வழங்குவார் என்பது நம்பிக்கை நவகிரகங்களையும் பன்னிரண்டு ராசிகளையும் தன் உடலில் அங்கங்களாக பைரவர் கொண்டிருப்பதால் தான் பைரவரை வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகமாக உள்ளது முறை மற்றும் வழிபாட பார்க்கலாம் அஷ்டலட்சுமிகளும் அஷ்டமி திதியில்தான் பைரவரை வழிபடுவதால் அஷ்டமி தினமானது சிறப்பு வாய்ந்ததாகும் எனவே இந்நாளில் பைரவரை வணங்குவதால் பைரவரின் அருளோடு அஷ்ட லட்சுமிகளின் அருளும் பெறலாம் தாமரைப்பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாகும் மேலும் புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோரோசனை குங்குமைப்பூ குங்குமப்பூ பச்சைக்கற்புரம் பைரவர் அபிஷேகத்திற்கு சிறந்தது ஆதிசங்கரர் அருளிய கால பைரவ ஸ்தாகத்தை அஷ்டமி தினத்தில் அஷ்டமி திதியில் மட்டுமில்லாமல் தினமும் படித்து வர அஷ்டலட்சுமிகளின் அருளினால் குபோர குபேரனை போன்ற நவ நிதிகளுடன் வாழ்க்கை வளமாகும் இன்று வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவருக்கு விரதமிருந்து விலக்கேற்றி வழிபட தடைகள் நீங்கி வெற்றி பெறலாம் பைரவ விரதத்தை தொடர்ந்து இருபத்தி ஓரு அஷ்டமி தினத்தன்று இருப்பது சிறப்பானது பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கதிஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதையாத் பைரவருக்கு உகந்த இந்த மந்திரத்தை அஷ்டமி தினங்களில் வழிபாடு செய்து வந்தால் துன்பங்கள் பறந்தோடும் பைரவரை வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பைரவரை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் சனி பகவானின் குருவாக பைரவர் திகழ்வதால் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது எதிரி தொல்லை கந்திஷ்டி அகலும் யமபயம் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அபார வளர்ச்சி அடைவதன் மூலமாக குபேர வாழ்வை பெற்றிடலாம் சிகப்பு அரளி பூவால் பைரவர் சகசரநாம அர்ச்சனை செய்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிளகை சிறு துணியில் கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் அர்ச்சனை செய்வதால் இழந்த பொருளும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும் இன்று மாசி மக வளர்பிறை அஷ்டமி திதி அருகாமில் உள்ள சிவன் கோயில்களும் தனித்து இருக்கும் பைரவர் கோயில்களும் நண்பர்கள் சென்று வழிபட்டு தங்கள் வாழ்வை வலம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்